हाय स्टूडेंट्स, चैप्टर 10 एक्सरसाइज 10.5 क्वेश्चन नंबर 4 सब डिवीजन 7 सॉल्व द फॉलोइंग डिफरेंशियल इक्वेशंस பின்வரும் வகைகளை சமன்பாடுகளின் தீர்வுகளை காண்க. இதுல வந்து 7th சம். சோ என்ன கொடுத்திருக்காங்கன்னா dy/dx minus x into root of 25 minus x square equal to 0 அப்படினு கொடுத்திருக்காங்க. சோ இத நாம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணா வேரியபிள் செப்பரேட் ஈஸியா பண்ணலாம். அதாவது இது எல்லாமே x தான் இன்குளூட் ஆயிருக்கு வேரியபிள். சோ அதனால வந்து நம்ம இந்த டேமை ஃபர்ஸ்ட் அந்த பக்கம் அனுப்புவோம். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு நம்மகிட்ட dy/dx ஈக்குவல் டு இது மைனஸ் டைம் ஆகும் பிளஸ் டைம் ஆயிரு x இன்ட்டு ரூட் ஆஃப் 25 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணோம்னா இந்த dx அந்த பக்கம் அனுப்புகிறோம். அப்போ இங்கே dy மட்டும் இங்கே இருக்கு. dy ஈக்குவல் டு x இன்ட்டு ரூட் ஆஃப் 25 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு dx. ஓகே, இப்போ வந்து dxங்கிற ஆப்ரேட்டர் அதுக்கு ரிலேட்டிவான வேரியபிள் அதாவது மாறி வந்து எக்ஸ் இருக்கு. ஸோ அதனால் நம்ம தொகையிடலாம். ஸோ ரெண்டு பக்கமே ஈஸியாக நம்ம தொகையிடலாம். ஸோ இன்டகிரேட்டிங் ஆன் போத் சைட்ஸ். அப்போ இன்டகிரேஷன் சிம்பிள் dy ஈக்குவல் டு இன்டகிரல் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ். ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம அதை தொகையிட்டு ஆன்சர் போட்டுடலாம், ஒயின்னு கிடைக்கும். ஆனால் ரைட் சைடில் கொஞ்சம் சிரமப்பட வேண்டியது வரும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும், இல்லை சப்ஸ்டியூஷன் யூஸ் பண்ணுவோம். ஓகே, பிரிவேட்ல யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வந்து நம்ம யூன் எடுத்துக்குவோம். லெட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இங்கே. ஓகே, எக்ஸை பொறுத்து நம்ம வகையிடுவோம். ஸோ நமக்கு தெரியும் ரூட் ஆஃப் எக்ஸ் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணாமல் 1/2 ரூட் எக்ஸ்னு கிடைக்கும். ஓகே, அதை யூஸ் பண்ணுங்கிறதுல. ஸோ dy/dx எக்ஸை பொறுத்து வகையிடுறோம். அப்போ என்னாங்கன்னா 1/2 ரூட் ஆஃப் 25 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, இது சங்கிலி விதிப்படி சைன் ரூல் பிறகு அகைன் நம்ம இதை வந்து நம்ம எக்ஸை பொறுத்து வகையிடும்போது என்ன கேட்டிங்கன்னா இங்கே 25 வந்து 0 ஆயிரும், இங்கே என்ன ஆயிரு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், அது வந்து மைனஸ் 2x கிடைக்கும். ஏன்னா வந்து இது வந்து 1/2 ரூட் எக்ஸ்னு போட்டோம். அந்த எக்ஸுக்குள்ள இருக்கிற சம்திங் மாதிரி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். இப்போ 25 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் 2x மட்டும் நமக்கு கிடைக்கும். ஓகே, அது நம்ம இதுக்கு மைனஸ் 2x அப்படின்னு எழுதிப்போம். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் டியூ இதில் கண்டுபிடிப்போம். ஸோ டியூ ஈக்குவல் டு இந்த டைமில் அந்த கண்டுபிடிப்போம். அப்போ 1/2, ஸோ இதுக்குள்ள யூனை எடுத்துக்குவோம். ஓகே, இதில் யூன் எடுத்து முடியாது, அந்த யூவை சப்ஸ்டிட் பண்ணிக்குவோம். ஸோ 2u இது வந்து மைனஸ் மைனஸ் 2x அப்படின்ட்டு இன்ட்டு டிஎக்ஸ். ஓகே, நம்ம வந்து இங்கே பார்த்தனே தெரியும் கொஸ்டினில் இதுக்கு எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் போல நம்ம சம் வேல்யூ போடணும். ஓகே, அப்போ அது பிறகு அதுக்காக நம்ம இதில் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் மட்டும் ஃபைன் பண்ணுவோம், மற்ற எல்லாத்தையும் அந்த பக்கம் அனுப்புவோம். ஸோ இங்கே 2க்கு 2க்கு கட் பண்ணிக்குவோம், மைனஸ் மட்டும் இருக்குங்க. அப்போது இங்கே ரைட் சைடில் எக்ஸ் டிஎக்ஸ் மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் பக்கம் அனுப்புவோம். அப்போ இங்கே மைனஸ் இருக்குது, மைனஸ் 1/u அந்த ஆயிரும் யூ ஆயிரும். அப்போ யூ மைனஸ் யூ இன்ட்டு டியூ கிடச்சிரு. அப்போ இதில் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு என்னென்னா மைனஸ் யூ இன்ட்டு டியு. ஓகே, புரியுதுலையே. அப்போ நம்ம இந்த இடத்துல இந்த கொஸ்டின் இந்த அந்த சப்ஸ்டியூஷனில் எக்ஸ் டிஎக்ஸ்குள்ள மைனஸ் யூ டியூன்னு எழுதணும். அப்போ இந்த ரூட் ஆஃப் 25 மைனஸ் எக்ஸ்குள்ள யூன்னு எழுதணும். ஓகே, இன்டகரல் இது ஆசிடிஸ் அப்படி எழுதிக்குவோம். டிஒய் ஈக்குவல் டு இந்த பக்கம் அதாவது எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ்குள்ள நம்ம என்ன போடணும், மைனஸ் யூ டியு. இப்போ இதுக்கு யூன்னு போடுவோம். இப்போ யூ மைனஸ் யூ டியு. ஓகே, அடுத்த ஸ்டெப்பில் இன்டகிரல் டிஒய் ஈக்குவல் டு டியூ போகிற யூ ஸ்கொயர் மைனஸ் நம்ம வெளியே வச்சுக்குவோம், யூ ஸ்கொயர்ன்ட்டு டியு. ஓகே, இப்போ நம்ம தொகையிடலாம். ஏன்னா வந்து ஆப்ரேட்டர் அதுக்கு ரிலேட்டிவான வேரியபிள் யூ இருக்குது. அப்போ நம்ம தொகையிடுவோம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு நமக்கு என்ன கிடைக்குன்னா ஒய் தான் கிடைக்கும். ஓகே, அதாவது ஒய் கான்ஸ்டன்ட் ஒன்று தான், ஒன்றுமே இல்லைன்னா ஒய் தான் கிடைக்கும். ஈக்குவல் டு இந்த பக்கம் மைனஸ் u ஸ்கொயர், அதாவது யூ பொறுத்து நம்ம தொகையிடும்போது u பவர் கியூப் பை கியூப், அதாவது எக்ஸ் பவர் என்னங்கிற ஃபார்மாக யூஸ் பண்ணுவோம். அதாவது இன்டகரல் ஆஃப் எக்ஸ் பவர் n டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் n 1 பிளஸ் c, இந்த பேசிக்கான ஃபார்மாக யூஸ் பண்ணிக்கிறோம். ப்ளஸ் ஒரு கான்ஸ்டன்ட் சேர்த்திக்குவோம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணணும்னா அந்த 3ங்கிறது ரெண்டுக்கும் வந்து நமக்கு எல்சியம் எடுக்கிறோம். ஸோ 3 எல்சியம் எடுத்தால் மைனஸ் யூ கியூப் ப்ளஸ் 3u இந்த பக்கம் ஒய். அடுத்து இந்த டைம் இந்த 3 இந்த பக்கம் அனுப்புகிறோம். அப்போ 3y
equal to minus u cube plus 3 c or number da or constant da maarli irutha nam c nu eduthukuvom okay appo total c nu vechukuvom final answer namo 3y inda term enda kana porom appo na plus a ir plus u cube equal to c so adutha u value perra okay substitute u value u in madipai perradhu appo 3y plus u equal nam innum substitute panna na அதாவது ரூட் ஆஃப் 25 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் ஆஃப் 3 ஓகே ஈக்குவல் டு சி ஸோ ஃபர்தர் ஒரு ஸ்டெப் நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ணலாம் அதாவது 3y பிளஸ் 25 மைனஸ் எக்ஸ் கியூப் ஹோல் பவர் 3/2 ஈக்குவல் டு சின்னு எழுதலாம் ஓகே இது வந்து ஆஃப் தானே அது மேலே போகும்போது பவரில் எடுத்துகிட்டு போகும்போது என்ன ஆகும் நமக்கு ஆஃப்னு கிடைக்கும் அப்படி இருக்குது அப்போ 3/2 அப்படின்னு கிடைக்கும் ஸோ அதான் நம்ம எழுதிக்கிறோம் ஸோ இதுதான் நமக்கு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 3y ப்ளஸ் 25 மைனஸ் எக்ஸ் கியூப் த ஹோல் பவர் 3/2 ஈக்குவல் டு சி அப்படிங்கிறது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ